கேள்வி கேட்க விரும்புறவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க டைம் ஆகிட்டே இருக்கு மதியழகன் திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க அன்மியூட் பண்ணிருக்கேன் பேசுங்க மதியழகன் வணக்கம் சார் பேசலாம் நீங்க என்னுடைய கேள்வி வந்து கர்மா சம்பந்தப்பட்டதா இருக்கு இப்ப கேட்கலாங்களா ஐயாட்ட கேளுங்க நீங்க ஹலோ ஐயா நான் கர்மா சம்பந்தமா கேள்வி கேட்கலான் இருக்கேன் அதாவது இப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிராப்த கர்மா படி நடக்குது அப்படின்னு சொல்றீங்க நம்மளுடைய உடல் மன இயல்பு இந்த பிராப்த கர்மா அடிப்படையில தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா நம்ம கையில வந்து ஆகாமிய கர்மா தான் இருக்குது அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்ப இந்த பிராப்த கர்மா உள்ள வினைகளை வந்து நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து மன இயல்பும் நம்முடைய ஏறக்குறைய வாழ்க்கையும் உடல் அமைப்பு எல்லாமே வந்து ஏற்கனவே அமைஞ்சதுல இப்ப நான் ஒரு இந்த ஆகாமிய கர்மால வந்து ஒரு நல்ல வினை வந்து என்னுடைய பிராத்த கர்மா உள்ள தீய வினைய போக்குங்கிறதுல எப்படி சொல்ல முடியுங்க அதாவது இயற்கையினுடைய திட்டம் வந்து பிராரப்த கர்மாவே வந்து என்னன்னு சொல்லினா உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கப்படப்படுது நீங்க போன ஜென்மத்துக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அதுக்குள்ள தண்டனை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மா கொடுக்கப்படாது அதை ஒரு டெபாசிட்டா வச்சு நீங்க டெவலப் ஆகிடுங்கன்னு சொல்லி அதுல உள்ள லாப நஷ்டங்களை பயன்படுத்தி நீங்க புதுசா நல்லாவே வாங்கன்னு சொல்லி உங்களை நல்ல வழிகாட்டுறதுக்காக வழிகாட்டுறதுக்காக தான் கர்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு அது நம்ம இல்லைன்னு சொன்னா நம்ம எதுவும் பனிஷ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டதான்னா இந்த இயற்கையுமே சிஸ்டமே தப்பான சிஸ்டம் எல்லாம் ஏதோ நம்ம தப்பு பண்றதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு ஜெயிலா நம்ம வந்து உலகத்தை வந்து ஜெயிலா பார்க்க வேண்டாம் இதெல்லாம் நம்ம வாழ்றத ஒரு வாழ்க்கையை உற்பத்தி பண்றதுக்காக வாழ்க்கையை நல்லா வாழ்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கற்றுக்கிற ஒரு பள்ளிக்கூடமா தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால நமக்குள்ள பழைய கர்மா எல்லாமே நம்ம வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது அது எல்லாமே பழைய கர்மா இல்லாமல் 40% தான் 60% நம்ம கையில தான் இருக்கு ஒரு 20% கூட தான் நம்ம கையில இருக்கு அதை நம்ம நல்லதா நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா பழைய ஸ்டாக் எல்லாமே அப்படியே காலி ஆகணும்னு கூட அவசியம் இல்லை அது கூட ஸ்டாக் காலி ஆகாம கூட இருக்கலாம் நீங்க புதுசாவே நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கு அதனால அது ஒரு பெரிய மேட்டராகவே எடுக்க வேண்டாம் அது இருக்கட்டும் கர்மா இருந்தது உண்மையிட்டே வச்சுக்கிடுவோம் நம்ம செய்யறதுதான் முக்கியம் இல்ல இப்ப வந்து இந்த ஜாதகம் ஜோசியம் இது வந்து இந்த பராரப்த கர்மா அடிப்படையில வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 வயசுல வந்து நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு அந்த ஜாதகத்துல குறிப்பிட்டாருன்னா இப்ப வந்து அது வந்து நடக்காம போகுது ஆனா வந்து நான் வந்து இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க வந்து ஆனா வந்து ஜாதகத்துல நீங்க பிராரப்த கர்மா படி பார்த்தும் போது நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு 50 வயசுல வீடு வாங்கணும் அமைப்பு இருக்குது இதுக்கு பிறகு தள்ளி கூட வாங்கலாம் ஒரு 55 வயசுல வந்து வாய்ப்பு ஏற்படுமா இல்ல நான் வாங்காமயே போகும் இதுக்கு வந்து ஆகாமிய கர்மா வந்து எந்த விதத்துல வந்து உதவியா சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் இப்ப நீங்க உங்களுக்கு பிராரப்தப்படி எல்லாமே நடக்கிட்டு நீங்க கண்ண மூடிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நடக்கிறது கூட நடக்காம போயிடும் அதனால நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா நடக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கூட நடந்துடும் அதனால உங்களுடைய கையில இருக்கு அதான் மெயின் ரோல் அதான் வந்து 60% உங்க கையில தான் இருக்கு அப்புறம் ஆகாமிய கர்மாவில தான் 60% இருக்கு பிராரப்த கர்மா 40% தான் அதை இதை நம்ம உங்களுடைய முயற்சியை வந்து நீங்க 60% வச்சு இன்னும் முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா பிராரப்த கர்மாவுடைய பலன் வந்து 40%ல இருந்து இன்னும் கூட கீழே கூட குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இந்த ஆகாமிய கர்மாவுடைய வாய்ப்பு 60%ல இருந்து இன்னும் கொஞ்சம் கூட போறதுக்கு கூட வாய்ப்பு அதனால இதுதான் மாதிரி கொடுக்கப்பட்டது எனக்குமே ரெண்டாவது கர்மாங்கிறதே வந்து நம்ம பனிஷ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டதாக நினைக்க வேண்டாம் எல்லாமே வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அதனால அதை வழிகாட்டியா பயன்படுத்திட்டு நம்ம முன்னேறுவதற்கு வந்து உள்ளது பார்க்கணும் அதாவது இந்த ஆகாமிய கர்மா வந்து இந்த பிராரப்த கர்மாவை போக்குறதுக்கும் இந்த சஞ்சீத கர்மாவில தீவனைகளை வந்து போக்குறதுக்கு வந்து உதவியா இருக்குன்னு சொல்றீங்க அது எல்லாமே வந்து ஆகாமிய கர்மாவுக்கு உதவியா தான் அதெல்லாம் இருக்கு ஆகாமிய கர்மா தான் மெயின் ஆகாமிய கர்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக தான் பிராரப்தமும் சஞ்சீதமுமே இருக்கு அதனால நம்ம அதுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம நம்முடைய நம்முடைய கர்மா வந்து ஆகாமிய கர்மா வந்து அதுக்கு உதவி பண்றதுக்கா இல்ல ஆகாமிய கர்மா உதவி பண்றதுக்கு தான் பராபத்தமே சஞ்சீதமே இருக்கு
ஆக அமைய கர்மாவுக்கு அது தேவையில்லைன்னு சொன்னா அது பாட்டுக்கு சைலண்டா கூட போயிடும். பிராரப்தமும் சஞ்சீதமும் கூட செயல்பாட்டுக்கு வராமே கூட போறது கூட வாய்ப்பு. அதனால அது ஒரு மேட்டர் இல்லை. இப்ப வந்து மறுபிறப்புங்கிறது வந்து நம்மளுடைய சங்கீத கர்ம அடிப்படையில தான் நடக்குது. இல்ல ஆகாமிய கர்மா அது எப்படினாலுமே ஆகாமிய கர்மா கூட நம்ம இப்ப இறப்பினுடைய கட்டத்துல எல்லாமே வந்து இப்ப எஞ்சி இருக்கிறது பிராரப்தம் சஞ்சீதம் தானே எஞ்சி இருக்கு. ஆகாமிய கர்மா தான் நம்ம தான் இறந்து போயிடுற மாதிரி ஆகாமிய கர்மாவே கிடையாதுங்களா? எல்லாமே எல்லா ஆகாமிய கர்மாவுமே பிராரப்தமும் சஞ்சீதமும் மாறி இருக்கும். இப்ப இப்ப இந்த ஞானம் அடைய அடைஞ்சிட்டா வந்து உங்களுக்கு கர்மாலாம் அழிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க. விடுதலை விடுதலை லிபரேஷன் முக்தி அடைஞ்சிட்டோம்னா இந்த கர்மாலாம் அப்படின்னு சொல்றீங்க, இது எந்த அடிப்படையில சொல்றீங்க? உங்களுக்கு வாழ்க்கையினுடைய லட்சியமே வந்து லிபரேஷன் தானே, அதுக்கு உதவியா தானே மற்றெல்லாம் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையினுடைய மெயின் நோக்கமே லிபரேஷன் தான். லிபரேஷன் அடைஞ்சதுக்கு பிறகு மற்றதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்க பிறப்பு எடுக்கணும்னா எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம். அதனால கர்மாவுக்கு ஒரு வேலையே கிடையாது. கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துறதுமே லிபரேஷனுக்கு வழி நடத்துறதுக்கு தான் இந்த கர்மாக்களே உதவி பண்ணது. நீங்க லிபரேஷன் அடைஞ்ச பிறகு கர்மாவே மீனிங்லெஸ் ஆ போயிருக்கும். என்னுடைய ஏற்கனவே நிறைய கர்ம வினைகள் பதிவாயிருக்குன்னு வச்சீங்களேன். இப்ப நான் என் ஞானம் அடைந்ததுனால லிபரேட்டர் ஆயிடுறேன்னு வச்சுங்க. இந்த லிபரேஷன் வந்து எல்லா கர்மாவும் போகும்னு எப்படி சொல்ல முடியுங்க? அப்ப பல பிறவில உள்ள கர்மா இருக்குது, அதை ஒரே இந்த பிறவிலே வந்து நான் போக்கும்னு எப்படி சொல்ல முடியுங்க? இல்ல, நீங்க கர்மாவை போக்கணும்னே அவசியம் இல்ல. கர்மா வந்து வேலையீடு இல்லாம போயிடும். அதாவது எல்லா கர்மாவையும் வந்து உங்களுக்கு உங்களை வந்து இங்க லிபரேட் பண்றதுதான் கர்மாவே செயல்படுது. நீங்க லிபரேட் ஆன பிறகு மீதி கர்மா எல்லாம் வந்து வேலி இல்லாம போயிருந்தான். நன்றிங்க. சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சின்னதா தான் கேட்டிருக்காங்க. இளம் வயதில் ஏற்படும் இறப்பிற்கு கர்மா காரணமா ஐயா அப்படின்னு கேட்டு, சின்ன வயசுல டெத் ஆயிடுச்சுன்னா காரணம் வந்து கர்மாவான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு நிகழ்வு வந்து கர்மானின்றி நம்ம காரணத்தை சொல்லிடலாம். அந்த இறப்புக்கு இம்மிடியட்டாவும் ஒரு காரணம் இருக்கும், பட் இருந்தாலும் மொத்தத்துல கர்மாவினால இறந்தாருன்னு சொல்லிடலாம். மொத்தத்துல சின்ன வயசுல இருந்தாலும் சரி பெரிய வயசுல இருந்தாலும் சரி கர்மா காரணம்னு சொல்லலாம். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா.